கலைத்தி போராடம் பத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் எழுச்சி போராட்டம். நாங்கள் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக நமது சுயநிர்ணய உரிமைகளுக்காக போராடி வருகின்றோம். தமிழராகிய நாங்கள் இலங்கை தேவின் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்த நிலப்பரப்பை தாயமாக கொண்ட ஒரு தேசிய இனம். எங்கள் தலைவிதியை தீர்மானிக்கும் சகல உரிமையும் நமக்கு உள்ளது. நமது இந்த பிறப்புரிமையை தொடர்ச்சியாக மறுதளித்து நம்மை அடக்கி ஆள்வதற்கே ஸ்ரீலங்கா தேசம் விளைகின்றது. அத்துடன் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கை தீவு பிரித்தானியாவின் காலனித்துவத்தில் இருந்து விடுதலை அடைந்த காலம் முதல் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் நமது சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி சாத்வீக முறை போராட்டங்களை மேற்கொண்டு வந்தோம். இப்போராட்டங்கள் வன்முறையின் ஊடாக அடக்கப்பட்டதினால் ஆயுத போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். தமிழ் மக்களின் தேசிய ஆயுத போராட்டம் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசினால் கொடுங்கரம் கொண்டு மிகப்பெரும் மனித பேரிழப்பின் ஊடாக முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டது. இந்த இறுதி யுத்தத்தின் போது இறுதி 6 மாதங்களில் மட்டும் 70,000 மேற்பட்ட எமது உறவுகள் கொல்லப்பட்டதை ஐநா செயலாளர் நாயகத்தின் உள்ளக மீளாய்வு குழுவின் 2012 கார்த்திகை மாத அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கைக்குழந்தைகள், சிறுவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டனர். 2017 மாசி மாதம் உண்மைக்கும் நீதிக்குமான சர்வதேச கருத்திட்டமானது ITJP தமிழ் பெண்கள் பாலியல் அடிமைகளாக கையாளப்பட்டு இலங்கை ராணுவத்தினரால் நடாத்தப்பட்ட பாலியல் வன்முறை முகாங்கள் பற்றிய விவரங்களை ஐநாவிடம் கையளித்தது. ஐக்கிய ராஜ்யத்தின் வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய அலுவலகத்தின் 2013 சித்திரை மாதத்திற்குரிய அறிக்கைக்கு அமைவாக தமிழர் தாயகத்தில் 90,000 மேற்பட்ட யுத்த மூல விதவைகள் உள்ளனர். இவ்வாறு நீண்ட நெடிய காலமாக இன அழிப்புக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கும் நமது இனத்துக்கான நீதி தொடர்ந்தும் மறுக்கப்பட்டு வருகின்றது. யுத்தம் நிறைவடைந்து கடந்த 11 வடக்கு கிழக்கை இராணுவமயமாக்கி வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை அழிப்பதுடன் வடக்கு கிழக்கு பூர்வீக குடிகளான தமிழர்களின் இனப்பரம்பலில் மாற்றத்தை உருவாக்கி தமிழ் தேசியத்தை சிதவடைய செய்து அவர்களது இருப்பை இல்லாமல் செய்வதற்காக பல வகையிலும் கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் தொல்பொருள் திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், நிலவள திணைக்களம், பௌத்த சாசன அமைச்சு மற்றும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக பௌத்தமயமாக்கல் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது முனைப்போடு நடைமுறைப்படுத்தி வருகிறது. வடக்கு கிழக்கில் உள்ள சுமார் 200 மேற்பட்ட தொன்மை வாய்ந்த தமிழ் ஆலயங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. எங்கிலும் பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டும் தொடர்ந்தும் அமைக்கப்படுவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறான நில அபகரிப்புகளும் பௌத்த சிங்கள மயமாக்கல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயகமெங்கும் நிலை கொண்டிருக்கும் சிங்கள இராணுவம் உடனடியாக அகற்றப்படுவதுடன் இயல்பு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். சிவில் நிர்வாகங்களில் இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்படுதல் உடனடியாக நிறுத்தப்படுவதுடன் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள் மீதும் அதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வரும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுவதுடன் அவர்கள் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இது அவர்களின் பேச்சுரிமை, நடமாடும் சுதந்திரம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயலாகும். அத்துடன் தமிழர் தரப்பில் உருவாகும் விடுதலைக்கான தன்னெழுச்சியான அரசியல் வெளியினை ஒடுக்குவதில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு குறியாகவே உள்ளது. இவ்வாறான அடக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்தும் பூர்வீக வாழ்விடங்களை அபகரித்து சிங்கள குடியேற்றங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட எல்லையில் உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான மயிலத்தமடு, மாதவனை, மேச்சல் தரை காணிகளை அபகரித்து சிங்கள குடியேற்றம் ஒன்றை உருவாக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன.
இயக்கங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான தமிழரின் வாழ்வாதாரங்களை அளிக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகள் உடனடியாக மீள கையளிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமையை தொடர்ச்சியாக மறுதளித்து வரும் இந்த சிங்கள பௌத்த அரசானது தமிழர்களின் நினைவு தூவிகள் அடையாளங்களை அளிப்பதில் முனைப்பாக செயல்படுகின்றது. இந்நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் இளைஞர்கள் பலரையும் கைது செய்து பல வருடங்களாக தடுத்து வைத்துள்ளனர். இஸ்லாமிய சகோதரர்களையும் இதே பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி தற்போது தடுத்து வைக்க தொடங்கியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் யுத்த மற்றும் அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். பல வருடங்களாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தில் திட்டமிட்ட முறையில் நடைபெறும் சிங்கள அதிகாரிகளின் நியமனங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இஸ்லாமிய மக்களின் மத ரீதியான பாரம்பரிய சமய சடங்கான ஜனாசாக்களை புதைக்கும் செயற்பாடுகளை இல்லாமல் செய்து ஜனாசாக்களை இச்சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எரியூட்டி வருகின்றது. இதற்கு எதிராக போராடும் முஸ்லிம் சமூகத்தையும் அடக்கியாள முனைகின்றனர். இந்நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டு இஸ்லாமிய மக்களின் அடிப்படை மத உரிமை மதிக்கப்பட வேண்டும். அத்துடன் அநேக தமிழ் மக்கள் தங்களது வாழாந்த வாழ்வாதாரத்துக்காக 1000 ரூபாய் சம்பள உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர். அவர்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுவதுடன் அவர்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும். மேற்கொள்ளப்பட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி ஒத்துழைப்பு தொடக்கம் ஒளிகண்டி வரை வடக்கு கிழக்கு சிவிலமைப்புகளும் தமிழ் பேசும் மக்களும் முன்னெடுத்த தன்னெழுச்சி போராட்டம் வலியுறுத்தி இருக்கின்றது. அத்துடன் ஈழத்தமிழராகிய நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஸ்ரீலங்காவை இனப்படுகொலை, மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள், யுத்த குற்றங்கள் உள்ளிட்ட குற்றங்களை விசாரிப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஐநா பொதுச்சபை, ஐநா பாதுகாப்பு சபை போன்றவை எடுக்க வேண்டும் என்று இப்புதிய தீர்மானத்தில் உறுப்பு நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை அனுப்பி வைத்திருந்தோம். அதற்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளரும் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தும் ஆலோசனையை முன்மொழிந்துள்ளதை வரவேற்பதோடு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு வலியுறுத்தி கோருகின்றோம். மேலும் தமிழ் மக்கள் மீது குடியப்பட்ட இனப்படுகொலை மீண்டும் நிகழாது இருப்பதற்கான உத்தரவாதமாக தமிழ் மக்கள் தமக்கான நிரந்தர அரசியல் தீர்வை வெளிப்படுத்துவதற்கான சர்வதேசத்தினால் நடாத்தி கண்காணிக்கப்படும் பொதுசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றோம். மேற்படி விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கும் பன்னாட்டு சமூகத்துக்கும் பொருத்தமான முறையில் கொண்டு போய் சேர்ப்போம். சிங்கள தேசத்தில் மாறி மாறி ஆட்சியில் அமரும் அரசுகள் ஒருபோதும் நமக்கான உரிமைகளை அங்கீகரிக்கப் போவதில்லை என்ற பட்டறிவில் தான் இனப்படுகொலைக்கான சர்வதேச ரீதியையும் தமிழர் தேசத்திற்கான அங்கீகாரத்தையும் வேண்டி நாம் போராடி வருகின்றோம். நமது நீதிக்கான போராட்டத்தினை உலகம் ஏற்கும் திசையை நோக்கி மிக தீவிரமாக போராட்ட அரசியலை தமிழ் மக்களாகிய நாம் அணிதிரண்டு நகர்த்த வேண்டும் என்ற திட சங்கல்பத்துடன் போராட்டங்களுக்கு அனைவரும் வீரியமாக ஒருங்கிணைந்த செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என ஒத்துவில் தொடக்கம் ஒளிகண்டி வரையிலான மக்கள் எழுச்சி போராட்டம் அன்புடன் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றது. வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகள்